கேர்ள் பெஸ்டி அண்ட் லவ்வர், இதுக்கு ரெண்டு என்ன டிஃபரன்ஸ்னு நினைக்கிறீங்க? ப்ரோ எனக்கு நான் பல நாளாக தேடிட்டு இருக்கிறேன் ப்ரோ, எனக்கே கண்டுபிடிக்க முடியல, கண்டுபிடிக்க முடியல. அவனுங்க அவன் என்னென்னமோ சொல்லிருக்கானு ப்ரோ, சொல்கிறாங்க. அதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த கேர்ள் பெஸ்டிலாம் வச்சுருப்பாங்க, லவ்வர் வச்சுருப்பாங்க, ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு நினைக்கிறீங்க ப்ரோ? லவ்வரை கூட நம்மளாம் ப்ரோ, இந்த பெஸ்டின்னு சுற்றுறானு பார்த்தீங்களா, மெயின் அவனுதான் ப்ரோ அடிக்கணும் இருக்கிற இதில், அவ்வளோதான் ப்ரோ. லவ்வரு பாய் பெஸ்டி இல்லை, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த பிரச்சனையும் வராது. லவ்வரும் கேர்ள் பெஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸா? டிஃப்ரென்ஸா? கேர்ள் பெஸ்டினா பிடிச்ச டைம் போட்டுக்கலாம், அப்படிதான் சொல்லலாம். ஃப்ரெண்ட் வேற, லவ்வர் வேற. ஓகே, சரி. அப்போ அந்த பாய் பெஸ்டி அவங்களோட லிமிட்ஸ்லாம் என்னென்ன ப்ரோ? என் வாயை பிடுங்க ப்ரோ, அதனால தான் ப்ரோ நான் காண்டில் உட்காண்டுறேன். கேர்ள் பெஸ்டின்றது கேவலமான ஒரு பொழப்பு ப்ரோ, நாண்டுக்குன்னு சாவலாம் ப்ரோ அதுங்களாம். என்ன சொல்றீங்க? எனக்குலாம் இல்லை ப்ரோ, ஆனால் லவ்வரு கேர்ள் பெஸ்ட்லாம் நிறையா இருந்துச்சு, மொத்தமாக பிரித்து விட்டு போயிட்டாளுங்க. புரியல, லவ்வரும் கேர்ள் பெஸ்டியும் நிறையா இருந்தாங்களா? ஆமாம் ப்ரோ, லவ்வருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா இருந்தாங்க ப்ரோ, பொண்ணுங்க பிரித்து விட்டு போயிட்டாளுங்க. அவருக்கு வந்து என்னென்னா எப்போ வேணால் கை வைக்கலாம், அதான் கூட இருந்தா. கேர்ள் பெஸ்டி வந்து எப்போ எப்படி சொல்கிறது, அவள் ஆள் இல்லாத போது இது பண்ணிக்கலாம். ஓகே, புரியுதுங்களா? இப்போ வந்து கேர்ள் பெஸ்டி அப்படின்னு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு லிமிட்ஸ்லாம் மீறுறாங்க, அதுக்கேட்டால் ஃப்ரெண்டுங்கிற ஒரு பேரை வந்து கொச்சப்படுத்திடுறாங்க, அவள் தான் அப்படிதான் இருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக அப்படிதான் இருக்கு. நல்லதா ப்ரோ இது? நல்லதெல்லாம் கிடையாது, இப்போ இருக்கிற விஷயம் அந்த மாதிரி இருக்கு. இப்போ அப்படி கிடச்சா போதும் அப்படி இருக்கிறானுங்க, அப்படி இருக்காங்க. ஃப்ரெண்டு லவர்லாம் பார்க்கறது இல்லை, கிடச்சா போதும். இப்போ லவர் நம்ம எல்லாமே சொல்ல போகிறோம், பெஸ்ட்டு என்ன சொல்லாமல் லவர் கூட என்னென்ன பண்ணுறோமோ அதுவும் சொல்லிக்கலாம், அவங்க தான் பெஸ்ட்டு. இப்போ பழகிறதுக்குன்னு ஒரு சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுக்குள்ளே அவங்க பழகினா ஓகே, அதை தாண்டி போனால் தான் தப்புன்னு சொல்லுவாங்க. கேர்ள் பெஸ்ட்டுன்றது ஓவராக பண்ணுங்க, ஓவராக பண்ணுவாங்க, சும்மா வந்து பேசுறது அந்த அளவுக்கு ஒன்று அட்வான்டேஜ் எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே, எதுவும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஓகே, பட் லவ்வர்னா எதாக இருந்தாலும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. வாயை கொஞ்சம் லைட்டாக திறந்தாலே போதும் ப்ரோ, மொத்தமாகலாம் திறந்தாலாம் வேணாம், லைட்டாக தேவைக்கேற்ற பேசி முடிச்சிட்டாலே போதும், ரொம்பலாம் பேச வேணாம். ஏன்னா குடும்பத்தையும் பிரித்து விட்டு போயிடறாளுங்க நாய்ங்க, பிரிச்சுட்டாளுங்க. ஆமாம், இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அதுதான், பிரிச்சுட்டாளுங்க. ஸோ வேண்டாம், கேர்ள் பெஸ்டினாலே செருப்பால் அடிச்சிருவேன் நான். லவ்வர் இருந்தாலும் கேர்ள் பெஸ்டின்லாம் அப்படிலாம் யாரும் இல்லைங்க. சரி ஓகே, இந்த காலத்தில் இந்த கேர்ள் பெஸ்டின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் நமக்கு தெரில, அதெல்லாம் தெரில. ஏன்னா நான் படிக்கும்போது ஃப்ரெண்டு அவ்வளோதான், அந்த கேர்ள் பெஸ்டி பாய் பெஸ்டி அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் என்னென்னு எனக்கு தெரியவே இல்லை. எதிர்த்து டைனோசர் காலத்துலேருந்து புதுசாக ஏதோ பிறந்து அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் கேர்ள் பெஸ்டியானா ஃப்ரெண்டு மாதிரானா, ஏதாவது மேல் ஃப்ரெண்ட் மாதிரியா கேர்ள் பெஸ்டி, எனி திங் கேன் ஷேர் வித் ஹர். ஸோ பட் லவ்வர் அண்ணா சோல்மேட்டு, ஷி ஹேஸ் லைக் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், வி கேன் ஷேர் எனி திங் வித் ஹர் அப்பார்ட் ஃப்ரம் பெஸ்டி. ஐ திங்க் தேர் வில் பி நோ டிஃபரன்ஸ் எக்ஸப்ட் சம் லைக் ஷேரிங் எமோஷன், கனெக்டிங் எமோஷனலி. நோ, தேர் ஆர் லிமிட்ஸ். மேபி த கனெக்ஷன், வித் லவர் வி கேன் கனெக்ட் மோர் தேன் வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வி கேன் ஷேர் எனி திங் வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட், பட் வி கான்ட் கனெக்ட் லைக் மோர். ப்ரோ பெஸ்டினா வந்து ரொம்ப நெருக்கமாக க்ளோஸாக இருப்பாங்க, நம்மளை விட்டு எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி சொல்கிறது, க்ளோஸாக நம்மளுக்கு ஏதாட்டு ஒன்றுனா துடிப்பாங்க. ஓகேவா, இதே நார்மல்னா இவனா எதடா பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு என்ன கவலைன்ட்டு விட்டுருவாங்க. ஃப்ரீயா, ஃப்ரீடமாக இருக்கும். கேர்ள் பெஸ்டிக்கும் டிஃப்ரென்ஸ் கேட்டேன், லவர் அப்படி தான் இருப்பாங்களா? எஸ் ப்ரோ, ஏதோ பண்ணி என்ன என்னோ பண்ணி அவ்வளோதான் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இதுதான் எங்கள் ஏரியாவில் நடக்கிறது. ஓகே, இந்த கேர்ள் பெஸ்டி இருக்கனால என்னென்னலாம் நல்லது நடக்குது? நோ ப்ரோ, எதுவுமே சுத்த வேஸ்ட், தண்டம் தண்டங்க. பெருசாலாம் ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிடையாது, பாக்குறதுல தப்பு இருந்துச்சுன்னா எல்லாருக்குமே தப்பா தான் தெரியும், பாக்குறதுல கரெக்டா இருக்குன்னா எல்லாருக்கும் கரெக்டா தெரியும்.
மேபி ஃப்ரெண்ட்ஸாக இருந்துக்கிறதுக்கு வந்து ஒரு லிமிடேஷன் இருக்குது அப்படின்னா அவங்க பழக்கத்தில் எந்த தப்பும் கிடையாது. இப்போதைக்கு எதுவுமே பண்ணுற நிலைமையில் நான் ரொம்ப அனுபவப்பட்டாச்சு, யாரையும் நம்ப முடியாது. என்னென்ன பண்ண நீ எதுவுமே பண்ணல, அதுதான் பிரச்சனை. எதுவுமே பண்ணாதான் ஏழரையில் போய் முடிஞ்சது. எதுவுமே பண்ணாமல் தான் ஏழரையில் போய் முடிஞ்சது. அப்போவே இதாக பண்ணியிருந்தா இப்போதைக்கு நிம்மதியாக இருந்திருக்கும். பாய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்டாக அவங்க கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஹி இஸ் ஜஸ்ட் நம்ம பர்சன் ஆஃப் அன் ஆப்போசிட் ஜெண்டர், அவ்வளோதான். லவர்ன்ற லவருக்கு எந்த லிமிட்ஸும் இல்லை, அவ்வளோ. பெஸ்டிக் லிமிட்ஸ்லாம் கிடையாது. அவங்க நம்ம கிட்ட என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம அதை நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, என்ன வேணாலும் பண்ணலாம், டாலரேட் பண்ணி தான். ஆமாம், எப்படி இப்போ இந்த நம்ம அவங்களுக்கு ஃப்ரீனஸ் கொடுக்கணும். ஆக்சுவலி பெஸ்டியில் ஐ டோன்ட் திங்க் ஜெண்டர் மேட்டர்ஸ். ஃபீமேல் இருந்தாலும் ஒன்று தான், மேல் இருந்தாலும் ஸோ பாய் பெஸ்டியெல்லாம் கேர்ள் பெஸ்டிக்கு ஏன் கேட்க மாட்டேன்றீங்க? கேர்ள் பெஸ்டிக்கும் லவருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ சேம் திங், இட் டசன்ட் மேட்டர். அவங்களுக்கு எது கரெக்ட்னு படுதோ அதுக்கேத்த மாதிரி. ஒரு காலத்துல லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கல, அதுக்கப்புறம் லவ் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து டிவோர்ஸ்லாம் அப்போலாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்போ வந்து டிவோர்ஸும் வந்து நார்மல் ஆயிடுச்சு. அந்த மாதிரி அப்படியே கேர்ள் பெஸ்ட்டு நார்மல், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படியே எல்லாமே அப்படியே நார்மலாக போயிடும். நான் பார்த்த வரைக்கும் அதை தாண்டி அதுக்கும் மேலே போயிட்டாங்க. சொல்றதுக்கு எதுவும் இல்லை. லவ் கெடுக்க வந்த ஒரு சாத்தான். சாத்தானா? சாத்தான், சைத்தான், அவ்வளோதான். கெடுத்துறானுங்களே, நல்லா போயிட்டு இருக்குது, நடுவில் புகுந்துடுறானுங்க, அவ்வளோதான். ஒன்றும் இல்லை. அவன் லவ்வர் வந்து லைஃப் லாங் இருப்பாங்க. லைஃப் லாங்னா லைஃப் பார்ட்னராக இருப்பாங்க. லைஃப் பார்ட்னர், கேர்ள் பெஸ்டி வந்து லைஃப் லாங் இருப்பாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. வந்து நாங்கள் 90s கிட்டன்றதுனால நாங்கள் இன்னும் பழத்தை உட்காந்து கடலில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடலை போகிறத பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களாம் பார்த்துட்டு வெறுப்பாய் வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். எங்களுக்கு வந்து வெறுப்பாக தான் இருக்குது. அவங்களுக்கு வாழ்றாங்க, அதான் திங்கிறவங்களுக்கு எங்களுக்கு தான் கடலாக கிடச்சது, அவங்களுக்கு போகிறது கிடச்சிருது, பார்த்துட்ருக்குறோம். ஆக்சுவலி என்னென்னா, குட் டச் பேட் டச்னு சின்ன பிள்ளைக்கே சொல்லித்தரோம். இப்போ பெரியவங்களுக்கு நம்ம சொல்லித்தரோம்னு அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் போதும். எந்த தப்புக்குமே நாம தான் காரணம். நம்ம சரியாக இருந்தால் தப்புகள் தவிர்க்கப்படலாம். நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஒரு பாய் பெஸ்டி இல்லை கேர்ள் பெஸ்டினா அவங்களுக்கு லிமிட்ஸ் எவ்வளோ தூரம் அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கவங்க ரொம்ப அழகாகவே சொன்னாங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிங்விச் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடத்துலேருந்து விடைபெறுவது உங்கள் மெலோதுரை.